தலித் மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற புரட்சிகர மாணவர் மற்றும் இளைஞர் முன்னணியர் கைது செய்யப்பட்டனர். ஹைதராபாத் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வெமுலா தற்கொலையை கண்டித்தும் அதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் சைதாப்பேட்டை பனகல் மாளிகையின் மீது புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் மாணவர் முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் தற்கொலை விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக புறப்பட்ட அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. படுகொலைக்கு தூண்டுதலாக இருந்த அவளை படுகொலை செய்த மத்திய அமைச்சர்களான பண்டார தத்தாத்ரேயா, ஸ்மிருதி இரானி ஆகியோரை பதவியிலிருந்து நீக்கி அவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கைது செய்ய வேண்டும். மேலும் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரான அப்பாராவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும்.